வணக்கம். என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துருக்கும் தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, முயல் வளர்க்க நம்மளுக்கு ஆர்வம் இருந்தாவே போதும். நம்ம முன்னுக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம முயற்சி செஞ்சால் எதுவுமே முடியாத ஒன்றும் கிடையாது, சரிங்களா? நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் முயல் வளர்ப்பில். முதல் வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் வளர்க்கலாம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு ஏற்ற தொழில், அதாவது வீட்டு செலவு நம்மளே பார்த்துக்கலாம். இது நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணி நல்லா சேல்ஸ் பண்ணி வீட்டுக்கு வேண்டிய செலவுகளை நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் பெரிய அளவில் வச்சோம்னா இன்னும் சம்பாதிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பசுந்தீவனம். பசுந்தீவனம் இல்லாமல் நம்ம இந்த முயல் வளர்ப்பு செய்யக்கூடாது. நம்ம வீட்டில் முருங்கை மரமோ கருவேப்பிலை மரமோ அப்புறம் கொய்யா மரம் தென்னை மரம் தென்னை மரம் இது மாதிரிலாம் இருந்து மரங்கள் வளர்த்து வச்சுருக்கலாம். இதெல்லாம் என்னால் முடியல அப்படின்னா முட்டைக்கோசு இலை பக்கத்தில் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு இலை காலிஃப்ளவர் இலை இது வாங்கி போடலாம். அப்புறம் மாற்றி போகணும், கீரைங்கெல்லாம் கொஞ்சம் வாங்கி போடுங்க. அகுத்தி கீரை அப்புறம் பொன்னாங்கீரை இது மாதிரி கீரைங்க வகைகளை நீங்கள் போடுங்க. நீங்கள் அது மாதிரி பசுந்தீவனம் இல்லாமல் செய்யாதீங்க. மூணாவது பார்த்திங்கன்னா அடர்த்தீவனம். அடர்த்தீவனம் எங்கே கிடைக்குன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆடு மாடுங்களாம் இந்த தீவனம் போடுறாங்க பார்த்திங்களா, அவங்கள்ட்ட போய் நம்ம தவிடெல்லாம் வாங்கிட்டு வரணும், சரிங்களா? அதுக்கு வேணால் அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம பெரிய மயிலுக்கு 100 கிராமும் சின்ன மயிலுக்கு 50 கிராம்னு வைக்கலாம். இது மாதிரி அடர்த்தீவனம் அவசியம். அடுத்தது பார்த்திங்கன்னா கூண்டு முறைப்பில் வளர்ப்பது நல்லது. கூண்டு முறையில் அமைக்கலாம். நீங்கள் வந்து கூண்டை வந்து 1 அடி ஹைட்லேயும் இல்லைன்னா 2 அடி வந்து உயரமாக வச்சுக்கணும். அதுதான் நல்லது. ஏன்னா அதுங்களுக்கு நோய் நொடிகள் வராது, சொறி நோய் வராது, நோய் குறையும், அதோட யூனிட்னால பிரச்சனை வரும், சரிங்களா? அஞ்சாவது பார்த்திங்கன்னா யூனிட் கணக்கில் வளர்க்குறது ஆரம்பத்தில் தவறு, சரிங்களா? எடுத்தோன்னா வளர்த்தோம்ச்சுங்களேன் நம்ம அனுபவம் இல்லாமல் அதுங்களை மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு பொருளாக ஒரு ஆண் ஒரு பெண் மொதல் வந்து வளர்த்து பாருங்கள். அப்படிலாம் ஒன்று ஒரு ஆண் ரெண்டு பெண் வச்சு மொதல் குட்டியாக வளர்க்குறது நல்லது. அது கூட பழகி அது கூட அதோட அனுபவங்களை எப்படி பழகுது பழகும், அது நல்லா பழகும், உங்களுக்கு கூட பழகுங்க. அது கூட பழகி அது எப்படி சாப்பிடுது, எதனால் நோய் வருது, அதுங்களுக்கு எப்படி மருந்து கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிக்கணும் மொதல். அப்புறம் தான் நீங்கள் யூனிட் கணக்கில் போங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாவது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மருந்து. இங்கிலீஷ் மருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இயற்கை முறையில் இலைத்தலைகளை கொடுத்து கூட சரி பண்ணலாம். சளிங்களுக்கு சளி பிடிச்சா பார்த்திங்கன்னா துளசி, தூதுவளை, கருப்புரவள்ளி இது மாதிரிலாம் இருக்குது. அதேமாதிரி கழிச்சல் நோய்க்கு இந்த தென்னை ஓலை இருக்குது. இது மாதிரி இன்னொன்று சொறி பார்த்திங்கன்னா சொறி வரும், அதுக்கு பார்த்திங்கன்னா நாத்தங்காயிலலாம் சிறந்தது, கொய்யாவில் சிறந்தது. இது மாதிரிலாம் வந்து முருங்கைக்கீரை அவுத்திக்கீரை அதெல்லாம் நல்லா வளர்ச்சி அடையலாம். நீங்கள் இந்த முயலை வளர்த்து நீங்கள் ஆர்வம் வளர்த்திங்கன்னா நல்ல பயனடையலாம். வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.